நிம்மதியாக வாழ்கிறது, நமக்கு வீடு வேணும், இந்த மாதிரி நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக போராடிக்கிட்டு தான் இயற்கையோடு. அதுக்கப்புறம் விலங்கினத்திலிருந்து வேறுபட்டு விலங்கினத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நடந்த மாதிரி நாட்டுக்கு நாட்டு சண்டை போர் மனிதர்களோடு போராட்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த கலியுகத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய போராட்டம் தனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தருக்குமே. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க போராட்டம் வந்து அவங்களுக்குள்ளார நடந்துகிட்ருக்கு. அவங்கள சீரமைக்கிறதுல தனக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள், இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல, இப்படி தன்னோட போராடிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய போராட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த மூணு போராட்டங்கள் கூட பரவாயில்ல, புறத்தில் இது தனக்குள்ளே இருக்கிற போராட்டத்துக்கு என்றைக்குமே தீர்வே கிடையாது. அந்த போராட்டத்தில் மக்கள் சமுதாயம் இப்போ சிக்கிட்டுருக்கு. புது குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் சொல்லுவாங்க. எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, 3 வயது வரையிலும் குழந்தைங்க விடுதலையோடு தான் இருக்குது, அந்த முக்தியில் தான் இருக்குது. அதுக்கிட்ட வந்து வஞ்சம்லாம் இல்லை, கன்னிங்னஸ் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா, எல்லா உணர்வுகளையுமே ஏற்றுக்கும், வெளிப்படுத்தும். அதுக்கு மேலே அறிவு வளர வளர தான் நம்ம என்ன ஆகிறோம், உள்ள அகப்போராட்டமாகி பிரச்சனைக்கு மாட்டிக்கிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே டென்ஷன் ஆகுது. ஸ்கூலுக்கு போகிறதே பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகுது. சின்ன சின்ன குழந்தைங்களே ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிறாங்க. இதில் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஞானம் வந்து அவசியமானதாக இருக்குது. ஆனால் இந்த ஞானம் அவ்வளோ எளிதானதா? அந்த காலத்தில் காடு மலைகள்லாம் போய் துறவரம் போய் பல ஆண்டுகள் போராடி ஒரு கட்டத்தில் ஞானம் அடைஞ்சாங்க. இதுக்கு நம்ம ஐயா கூட விதி விலக்கல்ல. அவரும் 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு தான் இந்த ஞானத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டார். இந்த ஞான தெளிவு கிடச்சிருக்கு. ஆனால் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, 5 நாள் போதும். அவருக்கு 40 ஆண்டு ஆச்சு, ஆனால் இப்போ 5 நாளில் நமக்கு எல்லாத்துக்குமே ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இது உண்மைதானா, நடைமுறை சாத்தியமா? 100% சாத்தியம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 40 ஆண்டு அரும்பாடுபட்டு அது கிடச்சிச்சு. இல்லை, கிடச்சோடனே அவருக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கிடச்சோன்னே, ஒரு ஆச்சரியம், மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கணும். ஆனால் அவர் என்னென்னா, அரை வினாடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இதற்காகவா 40 ஆண்டுகள் அரும்பாடு பட்டி விட்டோம்னு யோசிக்கிறார். அப்போ என்னென்னா, ஞானத்தினுடைய செயல்பாடு என்னங்கிறத அவர் முழு கோணத்தையும் பார்த்துருக்கார். அதை வந்து இது வந்து அரை வினாடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ எதுக்குங்க இந்த 5 நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்டியாக இருந்தால் அரை வினாடி போதும் தான். ஆனால் நம்ம ஏற்கனவே ஞானம் அப்படின்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருக்கோம். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து தான் புரிஞ்சுக்குவோம். உங்ககிட்ட ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு 1000 கருத்துக்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, அது 1 வினாடியில் முடியாது. அதுக்கு தான் இந்த 5 நாள். இந்த 5 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனையோ ஆன்மீக வகுப்பில் மனதை சரி செய்வது எப்படி, மனதை சீரமைப்பது எப்படின்னு சொல்லி எத்தனையோ டெக்னிக்ஸ், எத்தனையோ பயிற்சிகள்லாம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இங்கே அந்த பயிற்சிகள்லாம் எப்படி விடுறதுன்னு கற்றுக்க போகிறோம். இதுவரையிலும் நீங்கள் எத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் எப்படி விடுறது அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த 5 நாள். அப்போ எப்படி இருக்குன்னா, எப்படி உள்ளே நம்ம சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கான சூட்சுமத்தை தான் நம்ம வந்து ஐயா சொல்லி கொடுக்க போகிறாங்க. இந்த 5 நாள் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நாட்கள் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் டோட்டலாக உங்களை புரட்டி போட்டுரும். 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு ஆளாக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ளே இந்த போராட்டம் காணாமல் போயிடும். நாங்கள் அதை அனுபவித்ததுனால தான் இது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது நீங்கள் செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா,
எது எதுக்கோ எவ்வளவோ போராடிட்டுருக்கிற இந்த காலத்தில் இந்த 5 நாளோட உங்களுடைய ஆன்மீக பயணமே டோட்டலாக முடியுது. இங்கு படிநிலைகள் கிடையாது. இத்தனை ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த முகாம் அட்டன் பண்ணுறீங்க, உங்கள் சந்தேகங்கள்லாம் தெளிவாகுது, அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு போயிடுறோம், அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் ஐயாவும் தேவைப்பட மாட்டார், யாரும் தேவைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் தான் அகத்தை பொறுத்தவரை வழிகாட்டுதல், உங்களுக்கு நீங்கள் தான். அப்படி ஒரு மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய வகுப்பு தான் இங்கே நடக்குது. இதை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. நம்ம இந்த ஐயா பேசுனதுக்கப்புறம் இரவு நம்ம பேசுவோம். இன்றைக்கி இரவு வந்து சரவணன் கூட பேசுவார். ஐயா வந்து 7 மணிக்கு வகுப்பு வரன்ட்ருக்காங்க. 7-8 வரலும் நடக்கும். 8 மணிக்கு அப்புறம் நமக்கு இரவு உணவு முடிச்சுட்டு 9 மணிக்கு ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். ஏன்னா வந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். 9 மணிக்கு வந்தீங்கன்னா தன்னுடைய அனுபவத்தை எப்படி இந்த மீதி 4 நாட்கள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பேசுறதுக்காக சரவணன் தயாராக இருக்கிறாரு. இது வந்து நம்மளை ஒரு குடும்பம், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் உத்தரசனையாகவும் இருக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை, பர்சனலாக தேவைனாலும் எங்கள் கிட்டே கேளுங்கள். நீங்கள் எதுவுமே சங்கடப்பட தேவையில்லை. எல்லாமே நீங்கள் எங்கிட்ட தேவையானதை ஹெல்ப் எங்களுக்கு நாங்கள் முடிஞ்சது பண்ணித்தரோம். ரெண்டாவது, சமையல் சிக்ஸில் சுடுதண்ணி வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை குழந்தைங்களோட நிறையா வந்திருக்கீங்க, இரவு பால் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அவங்க பண்ணி தருவாங்க. நீங்கள் எல்லா வசதியும் நீங்கள் கேட்டு, பிஸ்கட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் தேவைகளை பயன்படுத்திங்க. ஒன்றே ஒன்று ஃப்ரீயாக நல்லா இருங்க. என்னென்னா அது இல்லையே அது இல்லைங்கிறது, என்ன தேவையோ கேட்டு வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டு இரவு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கினா தான் காலையில் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக புது விஷயத்தை அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா இப்போ இதுவரையும் நீங்கள் கேட்காத விஷயத்த கேட்க போகிறீங்க. இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கேட்க போகிறீங்க. அப்படி தான் சொல்லணும். அதுக்கு மனசு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படின்னா நைட் நல்லா தூங்கணும். நைட் நல்லா தூங்குங்க. வாழைப்பழம் இருக்குது, சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா தூங்க. காலையில் வந்து ஐயா வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது விருப்பம் இருக்கிறவங்க ஐயா கூட வாக்கிங் போகலாம். இல்லைன்னா நீங்கள் ரிலாக்ஸாக இங்கே கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். எதுவுமே இது தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ரிலாக்ஸாக இருங்க. காலைல காஃபி டீ பிஸ்கட்லாம் இருக்கும். முடிச்சுட்டு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா வழக்கமாக 10 மணிக்கு வந்தோம்னா 10:30 நம்ம ஐயா வந்து நாளைக்கு வந்து ஞான புரிதல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் பேசுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நாளை காலையில். இன்றைக்கி வந்து ஒரு அறிமுக வகுப்பாக தான் இன்றைக்கி ஐயா பேச போகிறாங்க. நாளைக்கு ஞான புரிதல்ங்கிற சப்ஜெக்ட் பேசுவாங்க. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை அப்சர்வேஷன் பண்ணுங்கள். நாளை மதியம் இப்படி நிறையா டைட்டிலில் வந்து ஒரே விஷயந்தான். நான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ஞானம். அது ஒரே விஷயத்தை தான் வெவ்வேறு ஆங்கிளில் ஐயா பேச போகிறாங்க. எந்த வகையிலையுமே உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு ஞானியாக தான் போகணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஞானம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். அது சம்மந்தமான சந்தேகங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாளை இரவு செஷன் வந்து வேற ஒருத்தவங்க பேசுவாங்க. ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஒரு காலை செஷன் முடிச்சுட்டு நானும் சரவணனும் கிளம்பிடுறோம். எகைன் வெள்ளிக்கிழமை மார்னிங் நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு மறுபடியும் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சனிக்கிழமை இரவு ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸோ இருக்கிற நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கிட்டத்தட்ட 20 தமிழ் நூல் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒரு 7 நூல் எழுதியிருக்காங்க. இன்னமும் 2-3 நூல்லாம் வர இருக்குது. இவ்வளவும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. மனதின் இயக்கம் எப்படி இருக்குதுங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி சிந்தனை அதாவது ஐயாவோட நூல்களில் எல்லா நூல்லையும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதனுடைய சாராம்சம் வெரி சிம்பிளாக சிந்தனையும் சிந்திப்புன்னு ஒரு நூல் இருக்குங்க. அதை வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். அதாவது தாட் அண்ட் திங்கிங். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மனதையுமே புரிஞ்சு கொண்ட மாதிரி அதுக்கு அர்த்தம். இந்த நூல் தான் அது படித்தாவே போதும்.
டோட்டல் விஷயமும் நம்ம புரிஞ்சிடும். ஸோ இந்த புக்கு இருக்குது, எல்லாருமே இதை வாங்கி படிங்க. இது தவிர நிறைய நூல்கள் இருக்குது, வந்து ரொம்ப கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல், அதனால் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் திரையரங்கத்தில் அதில் வந்து கிட்டத்தட்ட 1800 பேர் கலந்துட்டாங்க. காமராஜர் அரங்கத்தினுடைய கெப்பாசிட்டி 1450 தான், இடம் பற்றாமல் இந்த நடையிலெல்லாம் கூட சேர் போட்டு உட்காந்து எல்லாருமே கலந்துட்டாங்க. அதில் வந்து நாங்கள் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி புக்கை போட்டிருந்தோம், அந்த புக்கு இங்கேயும் வச்சுருக்கோம். அது என்னென்னா, ஐயாவுடைய எல்லா புக்கும் எல்லா தமிழ் நூலும் சேர்ந்து 1970 வருது, அது வந்து 1700. இந்த மாதிரி முக்கியமான தொகுப்புகளை வந்து காம்போ, ஒரு 5 காம்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து தேவையானவங்க வாங்கி படிங்க. இந்த 5 காம்போ வாங்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு டிவியாவுடைய டாக், ஒரு 50 மணி நேரம் ஐயா பேசுனதை தொகுத்து இதில் போட்டிருக்கோம். இது வந்து வெறும் 100 ரூபா தான். இதில் ஐயாவோட டாக், நிறைய ஞான முகாமில் பேசுனது, ஒவ்வொரு சப்ஜெக்டில் பேசுனது எல்லாமே இதில் அடங்கும். நீங்கள் இது வாங்கி தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, யூடியூப்பில் எல்லாமே இருக்குது, எல்லா வீடியோவும் எல்லா ஆடியோ எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் காரில் போகும்போது போட்டு கேட்குறதுக்கு, இல்லை ஒவ்வொன்றா நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பிரித்து ஒவ்வொன்றா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். 50 மணி நேரம் ஆடியோ இதில் இருக்குது. இது வந்து ஞானத்தை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது இந்த இண்டிவிஜுவலாக வேணால் ஒரு 100 ரூபா இது விலை போட்டுருவாங்க, விலை போட்டிருக்காங்க. இது வேணுங்கிறவங்க வாங்கி படிச்சுக்கிங்க. மேகசின் நம்மளுக்கு இங்கே இருக்குது, மாதம் அப்படின்னு மேகசின் வந்துட்டுருக்குங்க. அது ஃப்ரீ காப்பி இருக்குது, எல்லா ஃப்ரீ காப்பியும் எடுத்து படிங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க ஹார்ட் காப்பிக்கு மாதம் உங்கள் வீடு தேடி வந்துடும், 1 வருடத்திற்கு 100 ரூபா. அது தேவையானவங்க அதை வாங்கிக்கிங்க. அது அந்த மேகசின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்த ஞானத்தை பற்றி ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு மேகசின்லேயும் ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்க. நடைமுறையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கான கேள்விக்கான பதில்கள் ஒவ்வொரு மாதமும் வருது. சரவணன் வந்து ஒவ்வொரு மாதமும் அது கேள்வி பதில் எழுதிட்டுருக்காரு. அதில் ஜென் கதை வந்துட்டுருக்கு, அந்த ஜென் கதை ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் அதன் மூலம் நம்ம அந்த தெளிவு கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மேகசின் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வந்தவங்க எல்லாருமே அந்த மேகசின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரீ காப்பீஸ்லாம் நிறைய இருக்குது, அதையும் எடுத்து படித்து பாருங்கள். நம்ம இது படிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஐயாவோட நிகழ்ச்சி எங்கே எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், ஆமாம், ஒவ்வொரு உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அப்புறம் ஜென்கதை ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த மேகசினை நீங்கள் எடுத்து படிங்க. இது இல்லாமல் இது இந்த 5 டேஸ் கேம்ப்புங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேம்ப்பாக நம்ம வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் சேலம் பெரிய கவுண்டாபுரம் குடம்பக்காடுன்னு சொல்லிட்டு ஜருகுமலை அடிவாரத்தில் நம்முடைய ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கேம்ப் நடத்திட்டுருக்கோம். ஹீலர் பாஸ்கர் அங்கே கேம்ப் நடத்துகிறாரு, உமர் அக்கு ஹீலர் உமர் ஃபாருக் அங்கே கேம்ப் நடத்திட்டுருக்காரு. நீங்கள் ஐயா வந்து 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரலும் அங்கே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கேம்ப் நடத்துகிறோம். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க எப்போனாலும் நீங்கள் வரலாம், வந்து கேம்ப் அட்டன் பண்ணலாம், இல்லை ஃப்ரீயாக வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு போகலாம். அதனால் அது வசதியாக எல்லாம் தங்குற அளவுக்கு நம்ம வசதியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அங்கே தாராளமாக நம்முடைய வீடு அது அவசியம் அங்கே வாங்க. பாதை ஞானப்பெட்டகம்னு ஒரு நூல் இருக்குது, அது 3ஆண்டு தொகுப்பு இருக்குது, அதில் எல்லா கேள்வி பதிலும் வந்திருக்குங்க, அதையும் வாங்கி படிங்க. 20 வருடமாக சைக்காட்ரிஸ்டுக்காக மெடிசன் எடுத்தவங்க கூட மெடிசனை விட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்துக்கு திரும்பியிருக்காங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பல பேர் சூசைட் மனநிலையிலிருந்து கூட நார்மலுக்கு வந்திருக்காங்க. இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா மனப்பிரச்சனை தான். நம்ம வந்து வெளியே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம பிரச்சனையாக பார்க்கலன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியே பிரச்சனையே இல்லை, நாம் அது பிரச்சனையாக பார்த்தோம்னா நமக்குள்ளே பிரச்சனையாயிடும். ஸோ மனம் வழியாக பார்க்குறதுனால மனம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனசை எப்படி நல்லபடியாக வச்சுக்கிறது, மனசை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வந்து எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்திகிட்ருக்குது, ஈக்குலிபிரியம் பண்ணிகிட்ருக்கு. எல்லா விஷயத்தையுமே மைண்டையும் ஈக்குலிபிரியம் பண்ணிகிட்ருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், போராடி போராடி
அந்த யூக்ளிபிரியத்தை தடை பண்ணிகிட்டு இருக்கும். அந்த போராட்டம் இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த 5 நாள் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் பொம்மை பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் சரித்து போட்டாலும் என்ன அவங்க மறுபடி நேரம் மாறிக்கும், நின்றுக்கும், நீங்கள் அதை சாய்க்கவே முடியாது. அது மாதிரி இந்த ஞானம் அடைந்தவர்களுடைய மனநிலை இருக்கு இல்லைங்களா, அது தஞ்சாவூர் பொம்மைக்கு ஈக்குவல். நீங்கள் என்ன பிரச்சனை வேணாலும் உள்ளே போடுங்க, அது அதிலிருந்து விடுபட்டு நார்மலாக வந்துடும். அதை நீங்கள் யாராலையுமே சரிக்க முடியாது. அது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த 4 நாள் கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லோரும் மனதளவில் தஞ்சாவூர் பொம்மையாக மாறப்போகிறோம். மனசு எப்படி வேணாலும் எவ்வளோ பெரிய துயரமான விஷயமாக இருக்கட்டும், தாங்க முடியாத துயரமாக இருக்கட்டும், எதை வேணாலும் உள்ளே போடுங்க. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெகு விரைவில் அதை கடந்து அடுத்த இதுக்கு வந்துடுவோம், என்னான்ட்டு வந்துடும். ஆக்சுவலாக சொல்லுவாங்க, இந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதும்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் நான் பேசும்போது தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை இந்த வேலையை முடிச்சுட்டுனா நான் ஃப்ரீ ஆகிடுவேன், என் வாழ்க்கையினுடைய லட்சியம் இதை நான் பையன் படிக்க வச்சு நான் இது போயிட்டுனா, முதல்ல வந்து ஆரம்பத்தில் படித்து இப்படியே வேலைக்கு போயிட்டுனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவோம்பாங்க. படித்து வேலைக்கு போனோட மேரேஜ் மட்டும் நல்ல வகையாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் செட்டில்டு அப்படிம்பாங்க. மேரேஜ் ஆனவுடனே குழந்தை தாங்க, குழந்தை இதாகாமல் இருக்குது, குழந்தை ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடுவோம் அப்படிம்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தவுடனே இவன் எப்படியாவது படிக்க வச்சு இவனுக்கு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிட்டுனா இவன் லைஃப் செட்டில் பண்ணுறேன் நான் ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படிம்பாங்க. என்னென்னா ஒரு எதிர்காலத்தை நோக்கியே வச்சுட்டு இருப்பாங்க எல்லாமே, ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவங்களுடைய செயல் இருந்துகிட்டு இருக்கும். என்ன சொல்லணும்னா, அவளை கேட்டிங்கன்னா இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வந்து எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நிகழ்காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு வந்து நிகழ்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இறந்த காலம் என்பதும் எதிர்காலம் என்பதும் முழுமையாக ஒரு மாயை, கற்பனை. இருப்பது மட்டுமே நிஜம், இந்த வினாடி தான் நிஜம். அப்போ என்னென்னா, எவ்வளோ வேணாலும் நோக்கங்கள் வச்சுக்கிங்க, குறிக்கோள் வச்சுக்கிங்க, ஆனால் அந்த நோக்கங்கள் நிறைவேறினா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அது நிறைவேறினா தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த பயணத்தையே மகிழ்ச்சி ஆக்கிக்கலாம், இந்த பயணத்தையே ரசித்து நம்ம போகலாம், இந்த சனத்தை ரசித்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம். குறிக்கோள் வச்சுக்கலாம், அந்த குறிக்கோளுக்கான பயணம் எப்படி இருக்கலாம், மகிழ்வாகவும் ரசிப்புத்தன்மையாகவும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையற்ற பயங்களையும் கவலைகளையும் கடந்து போக செய்துவிடும் இந்த ஞானம். அவ்வளோ ஒரு உயர்வான விஷயத்தை தான் ரொம்ப எளிமை பண்ணிட்டாங்க. ஆனால் ஐயாவும் 40 ஆண்டு கஷ்டப்பட்டு தான் அந்த முடிவுக்கு வர்றார். ஆனால் எப்படி மற்றவங்களுக்கு முடிஞ்சு ஈஸியாகும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா வந்த வழியெல்லாம் வந்து இது வரையிலும் வந்த ஞானிகள் எல்லாம் ஒரு பை ஆக்சிடெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் முடியாமல் தோல்வி அடைஞ்சு ஒரு சரணாகதி ஆகிறாங்க. அந்த சரணாகதி நடக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு அந்த என்லைன்மெண்ட்னா என்னென்னா தெரியுது, அவங்க தெளிவுக்கு வராங்க. நாம் அவ்வளோ தூரம் முயற்சியும் பண்ணலை, அவ்வளோ தோல்வியும் அடையலை, கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸாக தெரியுது. ஆனால் அதில் முயற்சி பண்ணால் தான் தெரியும் தோல்வி அடையிறமா இல்லையான்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 5 நாள் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, மைண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு சொல்லி, அறிவினுடைய எல்லை என்ன, எங்கே அறிவினுடைய முயற்சி எங்கே சக்ஸஸ் ஆகும், அறிவினுடைய முயற்சி எங்கே தோல்வி அடையும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சு, புரிதல் மூலமாக ஒரு அக சரணாகதி நமக்கு நிகழ வைக்கிறார். இது 40 ஆண்டுகள் கடும் பாடுபட்டு கிடைக்கக்கூடிய புரிதல், அந்த ஞானம் இந்த புரிதல் மூலமாக நமக்கு கிடைக்குது. அதுதான் நமக்கு எல்லாமே அடைய போகிறோம். ஐயா வந்துட்டாங்க, நான் வகுப்பை தொடங்க இருக்கிறோம்.